வணக்கம். எனது பெயர் டாக்டர் விவேகானந்தா. மேர்டனில் ஜிபியாக 30 வருடங்களாக பணிபுரிகின்றேன். நான் கோவிட் வேக்சினேஷனை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். கோவிட் 19 வைரஸ் உடைய தாக்கம் இன்னமும் உலகத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் எங்களை பாதுகாத்து கொள்ள கோவிட் வேக்சினேஷனை எடுக்கிறது மிகவும் அவசியம். கோவிட் வேக்சின் எடுக்கிறதால் உங்களை மட்டுமில்லாமல் எங்களை சுற்றி இருக்கும் எங்கள் குடும்பத்தாரையும் உறவினர்களையும் மற்றும் சமூகத்தையும் நாட்டையும் பாதுகாக்கலாம். இது எங்களுடைய பொறுப்பும் கூட. கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை பேணுதல் போன்ற பாதுகாப்பு முறைகள் மாத்திரமல்லாமல் இந்த வைரஸை எதிர்க்க இப்போ இருக்கக்கூடிய மிக சிறந்த வழி இந்த வேக்சின் மட்டும்தான். அண்மையில் ராயல் காலேஜ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் செய்த ஒரு கருத்து கணிப்பின்படி பேம் கம்யூனிட்டியில் இருந்து, அதாவது பிளாக், ஏஷியன் அண்ட் எத்னிக் மைனாரிட்டி பேக்ரவுண்ட்ஸில் வெறும் 57% மட்டுமே வேக்சின் எடுப்பதற்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், அதுவே ஒயிட் கம்யூனிட்டியில் 79% ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் ஏஷியனுக்கு மத்தில நம்பிக்கை குறைவாக இருந்ததாகவும் 55% மட்டுமே வேக்சின் எடுப்பாங்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கும். இதில் நான் வலியுறுத்துவது என்னவென்றால், அனைத்து கம்யூனிட்டிஸ்லேயும் கோவிட் வேக்சின் எடுப்பது அவசியம். முக்கியமாக பேம் கம்யூனிட்டி எடுப்பது மிகவும் அவசியம். இதற்கான காரணம் என்னவென்றால், பேம் கம்யூனிட்டியில் கோவிட் 19 இன்ஃபெக்ஷனில் ஏற்படுகின்ற இறப்பு விகிதம் அதிகம். இந்த பேம் கம்யூனிட்டியில் நாங்களும் உள்ளடக்கப்படுகின்றோம். அதனால் இதிலிருந்து எங்களை பாதுகாப்பது முக்கியம். அதற்கான சிறந்த வழி கோவிட் வேக்சின் எடுப்பது மட்டுமே. நீங்கள் தயங்காமல் இந்த வேக்சினை எடுக்கவும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் என்னுடைய வேக்சினை எடுத்துவிட்டேன். இதுவரைக்கும் 20 மில்லியன் பீப்புள் வேக்சின் முதலாவது டோஸ் எடுத்துட்டாங்கள். நீங்களும் தயங்காமல் எடுங்கள். எல்லாரும் விரைவில் வேக்சின் எடுக்கிறதுக்கு NHS கடினமாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. மாஸ் வேக்சினேஷன் சைட்ஸ், கேர் ஹோம்ஸ், ஹப் வேக்சினேஷன் சென்டர்ஸ் என்று மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து பாதுகாப்பாக இருங்கள். முகக்கவசம் அணியுங்கள். சரியான சமூக இடைவெளியை கடைப்பிடியுங்கள். கைகளை கழுவுங்கள். அத்துடன் முக்கியமாக கோவிட் தடுப்பூசிக்கான அழைப்பு வரும்போது தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ.